ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த 5 முக்கியமான தகவல்கள் வந்து நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இதுவரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சிகப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சா தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து இனிமேல் வந்து சவுதியில் வந்து வேலை கிடைக்காதா அப்படின்லாம் வந்து அதாவது புரளியை வந்து கிளப்புறாங்க, அதாவது கேள்விகள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது தவறான வதந்திகளை வந்து யாருமே நம்ப வேண்டாம். அதை இனிவரும் காலங்களில் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. மற்றும் வந்து பாருங்கள், இந்தியன் எம்பசி வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இதுவரையும் வந்து 162,000 மேற்பட்டவர்கள் வந்து பாருங்கள் இந்தியன் எம்பசியில் சவுதி அரேபியாவில் வந்து பதிவு பண்ணியுள்ளனர். அதில் 87,000 நபர்கள் வந்து இந்தியா வந்து இதுவரையும் சென்றுள்ளனர். இன்னும் வந்து 75,000 மேற்பட்டவர்கள் வந்து செல்வதற்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 59,000 பேர் வேலை இழந்தவர்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இனிவரும் தேதிகளில் வந்து விமானங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணப்படும். மற்றும் வந்து பாருங்கள், நீங்கள் அந்த ஒரு 3 days பிஃபோர் வந்து பாருங்கள், ஏர்லைன்ஸில் வந்து உங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணணும், உங்களுக்கு அந்த உங்களுடைய ஸ்டேட்டுக்கு ஃப்ளைட் வந்து கிடைச்சதுக்கப்புறம். மற்றும் வந்து இந்த அப்சர் சர்வீஸில் வந்து பாருங்கள், அதாவது நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய எக்கமா வேலிடிட்டி இதில் செக் பண்ணிக்கலாம், ஏதாவது ஃபைன் இருக்கா அப்படின்ட்டு இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்சர் தளத்தை வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கிறணும். மற்றும் வந்து பாருங்கள், இப்போ சவுதி அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள் சவுதி அரேபியாவுக்கு திரும்ப வந்து வரும்போது மற்ற கம்பெனிக்கு நீங்கள் வந்து போகவெல்லாம் முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து பேன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது சார்புடையவர்களுக்கு வந்து பாருங்கள், எக்ஸிட் ரீஎன்ட்ரி எக்ஸ்பைரி ஆனாலும் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்து நுழையலாம். அதாவது டிபெண்டன்ஸு விசா, அதாவது எக்ஸிட் ரீஎன்ட்ரி டிபெண்டன்ட் விசாவில் இருப்பீங்களா, அவங்க வந்து நீங்கள் வந்து உள்ளே நுழையலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குரூப் ஸ்டேட்டஸில் வெளியில் போனவங்க அதை கிளியர் பண்ணாமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் 5 ஆண்டுகளுக்கு நுழைய வந்து தடைகள். இப்போ வந்து பெரும்பாலரோட எதிர்பார்ப்பு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின் தான். அந்த தகவல்கள் வந்து அறிவிப்பு வந்தோடனே நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து பதிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.